அனைவருக்கும் வணக்கம். ஏமது சத்குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மழிகின்றேன். பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மழிகின்றேன். இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக உரைத்த பல்வேறு உபதேச மொழிகளை பார்ப்போம். வாருங்கள் எமது குழந்தைகளை. குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி, குருவின் வழியே நம் அனைவருக்கும் தீபம் தீபம், குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம், குருவின் பதமே நம் அனைவருக்கும் காப்பு காப்பு. நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய 20 7 30 காப்பு காப்பு எமது குழந்தைகளை. பர பிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக. பர பிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக. பர பிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக. பர பிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை நமஸ்கரிப்பீர்களாக. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாம ஜப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளை. இந்த உயரிய அருள்மொழிகளுடைய முழுமை தன்மையை புரிந்து கொண்டு நம்முடைய மனமே குருவாக இருக்கின்றார். ஆதி ஆற்றலுடைய முழுமை தன்மையை பெற்று நாம் என்கின்ற தன்மையை அவர் உப்புகுத்திக் கொண்டு பிரபஞ்சத்தையே அடக்கி ஆளுகின்ற தன்மையில் அவருடைய ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை உட்புகுத்திக் கொண்டால் நம்முடைய சொல் செயல் எண்ண தெரிவுகள், நமக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற மாயை சார்ந்த விஷயங்கள், தெளிவில்லாத ஒரு குழப்பத்தன்மை, இவையெல்லாம் கடந்து எளிதாக நம்முடைய எகஜக வாழ்வில் இயக்க ஓட்டத்தில் நாம் ஒரு சிறப்பாக பயணிக்க முடியும். குருவோடு நாம் நம்மை ஒப்படைத்து முழுமையாக சரணாகதி செய்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையானது எதிலும் முழுமையாக நாம் உணர்ந்து தெளிந்து தேவையற்றதை விடுத்துவிட்டு நம்முடைய இலக்கை நோக்கி செல்வதற்குரிய அனைத்து விஷயங்களையும் ஒரு உயர்குரு மிக ஆழமாக போதிக்கின்றார். நம்முடைய சித்தம் தெளிவுபட எண்ணங்களில் இருக்கின்ற அந்த தேவையற்றதை நீக்கி நம்முடைய சொல் செயல் எண்ணம் ஆகியன ஒரு நேர்கோட்டு பாதையில் இயங்க வைப்பதற்காக ஒரு உயர்குரு பாடுபடுகின்றார். மிகுந்த விழிப்புணர்வோடு நம்மை கவனித்து கையாண்டு மனதை சீரமைத்து நம்முடைய கர்ம வினைகளுடைய பாதிப்பை பல்வேறாக குறைக்க மாற்றியமைத்து அதனை நம்முடைய ஆன்ம பலத்தை சோதித்து அதற்கேற்ற போல அனுபவிக்க செய்து எந்த தன்மையில் வினைகளை இவன் அனுபவிப்பான், நம் குழந்தை இதை தாங்குவானாம், அதனுடைய வழி பகவானுக்கு தெரியும். நமக்கு தெரியாத நம்முடைய வினைப்பதனுடைய முழுமை தன்மையானது ஒரு சத்திய குருவிற்கு தெரியும். அவர் நம்முடைய ஆத்மாவினுடைய பலத்தை சோதித்து எந்த விஷயத்தை, எந்த செயலை, எந்த வினைகளை எந்த கணத்தில் சுமக்க வைக்க வேண்டும், நம்முடைய வினைப்பதிவை நாம் சுமக்கின்ற அளவிற்கு பல்வேறாக பிரித்து அதனை ஒரு நேர்கோட்டு பாதையில் பகுத்தாய்ந்து இந்த விஷயங்களை நம் குழந்தைக்கு அனுமதித்தால் அவன் வாழ்க்கை சிறக்குமா என்பதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை அவர் மிக ஆழமாக ஆலோசித்து அதன் பிறகே ஒவ்வொரு செயலையும் செய்ய வைக்கின்றார். நம்முடைய வினைப்பதிவையும் மிக ஆழமாக பார்க்கின்றார். எண்ணங்களை பார்க்கின்றார், செயல்பாடுகளை பார்க்கின்றார், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளை பார்க்கின்றார். அதற்குத்தான் நாங்கள் அனைத்து ஆடியோக்களிலும் நம்முடைய எண்ணம் சொல் செயல் சித்தம் தூய்மை பெறுவதற்காகத்தான் பகவான் வருகின்றார் என்று பல ஆடியோக்களில் கூறிக்கொண்டிருக்கின்றோம்.
இவை இவைகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும், ஆத்ம மறுமலர்ச்சி அடையும், சித்தம் தெளிவாகும். இது அனைத்தும் நாம் உருவாக்கிய பதிவு, நாம் அனுபவித்து நம்மை சீரமைத்து தெளிவாக மிகுந்த விழிப்புணர்வோடு குருவினுடைய பாதங்களில் நம்மை ஒப்படைத்து நாமும் எச்சரிக்கையோடு வாழக்கூடிய தன்மை நம்மளுடைய கரங்களில், செயல்பாடுகளில், சிந்தித்ததில் சுயமாக விழிப்புணர்வோடு கவனித்து இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் பயணிப்பதில் இருக்கின்றது. அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது. நாம் பயணிக்கின்ற இந்த மனித கலத்தில், வாழ்க்கை என்கின்ற நாடக மேடையில் நாம் எவ்வாறு பயணிக்கின்றோம், ஆனந்தமாக வாழ்கின்றோமா, எதனை எதிர்கொள்கின்றோம், அந்த இடர்களை எவ்வாறு சந்தித்து வாழக்கூடிய முழுமைத்தன்மையை ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் பெற்று நாம் சிறப்பாக மிக எளிதாக நாம் கடக்கலாம். இதற்குத்தான் ஒரு குரு இருக்கின்றார். இல்லை, நாங்களாகவே மிகுந்த விழிப்புணர்வோடு வாழ்வோம், எங்களுக்கு அனைத்தும் தெரியும் என்றால் அவர்கள் கூறிய அந்த உயர் தன்மையில் நீங்கள் சுயமாக சிந்தித்து வாழ்ந்தாலும் போதுமானது. அனைத்து மனித உயிர்களிடத்திலும் பேதம் இல்லாமல் அந்த உயிராற்றல் இருக்கின்றது, உயிராக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய ஆத்மாவானது அவனுடைய ஒரு துளி மாயை கலந்து அது நம்முடைய மிண்டத்தில் இருக்கின்றது. எப்பொழுது நம் எண்ணங்களோடு தொடர்பு கொண்டு அந்த உயரிய ஆற்றல், அதாவது ஆத்மா பிண்டத்தில் பிராணனோடு செயல்படுகின்றதோ அப்பொழுது அது உயிராத்மா, ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகின்றது. அதுவரை அது முழுமையான ஒரு உயர் பரமாத்மாவாக இருக்கின்றது. அந்த ஆன்மா மாயை கலந்த நம்முடைய பிண்டத்தில் பிராண வாயுவோடு சேர்ந்து பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட அந்த உடலில் அது இயக்கும் பொழுது உயிராத்மாவாக ஆகின்றது. ஆகவே எமது குழந்தைகளை, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறைதான், நாம் செய்கின்ற செயல்முறைகள் தான், நம்முடைய எண்ண அதிர்வுகள் தான் நம்முடைய ஆத்மாவை மறுமலர்ச்சி அடை வைப்பதும், அது மறுமலர்ச்சி அடையாமல் போவதற்கும் உரிய வழியாக இருக்கின்றது. அனைத்தும் உங்களிடமே இருக்கின்றது. ஆனால் என்னை முழுவதுமாக சனாகதி செய்துவிட்டால் அனைத்தையும் யான் ஏற்றுக்கொள்வேன். உங்களை காப்பாற்றுவதே எம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. அது எவ்வாறு என்றால், எப்பொழுது என்றால், விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் எமது குழந்தைகளை, உமக்கு எல்லா மங்களங்களும் விளையும் என்று கூறுகின்றார் சாய் சரித்திரத்தில். பகவான் எதனை சாய் சரித்திரத்தில் நேரடியாக உபதேசம் செய்து எழுத வைத்தாரோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய முழுமுதல் ஆற்றலோடு மிகுந்த ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் பகவானுடைய ஆதி ஆற்றலுடைய முழுமைத்தன்மை பெற்றிருக்கின்றது. ஆகவே அதனை படிக்கும் பொழுதே நம்முடைய தேவையற்ற செயல்பாடுகள், எண்ணங்கள், குழப்பங்கள் ஆகிய அனைத்தும் தெளிந்து ஒரு தூய்மையான ஒரு தன்மையை பெறலாம். அதன் மூலமாகவே பல விஷயங்களை பகவான் எடுத்துரைக்கின்றார், அறிவுறுத்தி கொண்டிருப்பார். நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான ஒரு விளக்கமும் தீர்வும் மனக்குழப்பத்திற்கான ஒரு முழுமைத்தன்மையும் அங்கே அந்த பாராயணத்தின் போது அப்பொழுதுக்கு அப்பொழுதே பகவான் அதனை அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். சாய் சரித்திரம் பொதுவானது. ஒரே வார்த்தையை, அந்த அத்தியாயத்தை அனைவரும் ஒரே மாதிரியாக படிக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கின்ற தெளிவுக்கு ஏற்றவாறு, தீர்வுக்கு ஏற்றவாறு
குழப்பத்திற்கு ஏற்றவாறு அது தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்றவாறு தன்னை தன்னுடைய முழுமைத்தன்மையை மாற்றிக்கொள்கின்றது. சாய சரித்திரம், ஏனென்றால் அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் பகவானால் அவருடைய முழுமைத்தன்மை ஆற்றல் இணைந்திருக்கின்றது. அந்த ஒவ்வொரு எழுத்துக்களிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பகவானே இருக்கின்றார். அங்கே பகவானுடைய தெய்வீக சைதன்யத்தில் நீங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு சிறுக்களும் சென்றடைந்து மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்து உங்களுக்குரிய ஒரு வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தை மிக ஆழமாக மாற்றிக் கொள்வதற்கான வழியாக அது பிறக்கின்றது. இதைத்தான் பகவான் கூறுகின்றார். சாய் சரித்திரத்தை தினமும் ஒரு பக்கமாவது படியுங்கள். அவ்வாறு படிக்கும்பொழுது நான் என்கின்ற அகந்தையின்றி படிக்கின்றவரும் படிக்க கூறுபவரும் படிக்கின்ற அந்த வார்த்தையும் பகவானே என்பது போல் நீங்கள் பாவித்து படித்தால் அங்கே கோதாவரி கரையில் அவர் அமர்ந்திருந்து கேட்கக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உணர முடியும். இது அனைத்தும் உங்களையெல்லாம் பகவானுடைய குழந்தைகளாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அல்ல 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 எமது குழந்தைகளை பகவானுடைய சமூகத்தில் எந்த ஒரு பகவானுடைய பக்தர்களும் அவருடைய விஷயங்களை கூற மட்டுமே முடியும். யாரார் எவ்வாறு அவரிடம் சேர்க்க வேண்டும், யார் செல்ல வேண்டும், யார் முழுமையாக அவருடைய கரங்களை பற்ற வேண்டும் என்பதெல்லாம் பகவானே தீர்மானித்துக் கொள்கின்றார். யாரும் யாரையும் வற்புறுத்தவோ பகவான் கொண்டு போய் சேர்க்கவோ இங்கே எதையும் கூறிவிட முடியாது. இங்கே பகவானுடைய அமுத மொழிகள் பொதுவானவை. ஒவ்வொரு மனித உயிர்களும் அதனை கேட்டு உட்புகத்தை கொண்டு வாழ்ந்தால் மிக சிறப்பாக வாழலாம். இதற்கு மேல் இங்கே ஒன்றுமில்லை. பகவானை பற்றி புகழ்ந்து பகவானுடைய பக்தர்களாக நீங்கள் அனைவரும் மாற வேண்டும் என்பதெல்லாம் இங்கே எதனையும் குறிப்பிட்டு பேசவில்லை. பகவானே கூறியிருக்கின்றார், யான் என்னுடைய பக்தர்களை சிட்டுக்குருவினுடைய கால்களில் நூல் கட்டி இருப்பது போல இருக்கின்றேன். எப்பொழுது யாரால் என்னுடைய தெய்வீக சைதன்யத்திற்கு வர வேண்டுமோ அப்பொழுது யானே அவர்களை ஈர்த்து கொள்கின்றேன், நான் தேடி செல்கின்றேன், யாரும் என்னை தேடி வர வேண்டிய அவசியமில்லை என்று கூறுகின்றார். ஆகவே எமது குழந்தைகளே, இவ்வாறாகத்தான் பகவானுடைய முழுமை ஆற்றல் இருக்கின்றது. இங்கே அனைத்தும் மிக எளிமையாக வார்த்தைகளாக இருந்தாலும் கடைபிடித்து பின்பற்றும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஒரு வைராக்கியத்தையும் நம்பிக்கையையும் பொறுமையும் ஏற்படுத்தி மிக 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 ஆழமாக நாம் அவருடைய வழிகாட்டுதலை பெற வேண்டும். அவ்வாறு பெற்று நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய மனக்கண்ணில் அதனுடைய உபதேச மொழிகளை வைராகியமாக ஏற்றுக்கொண்டு உட்புகுத்தி கொண்டு வாழ்வதற்குரிய தன்மைகள் நாம் பெற வேண்டும். ஆகவே எமது குழந்தைகளை, இங்கு அனைத்தும் அனுபவம் என்ற ஒரு தன்மையில் இருக்கின்றது. பகவானுடைய வழிமுறைகள் உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக, அதே சமயத்தில் அதனை மிக ஆழமாக எதிர்கொண்டு நீங்கள் கடந்து வந்தால் ஒரு உயர்ந்த ஒரு சத்திய தெளிவான எதனையும் சாதிக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் பெற்றுவிட முடியும். பகவானுடைய போதனையானது மிக எளிமையாக இருக்கலாம், ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டு உட்புகுத்திக் கொண்டு வாழும்போது வைராக்கியம் தேவைப்படுகின்றது. அதே சமயத்தில் அவர் தருகின்ற சில சோதனைகளை மிகுந்த கவனத்தோடு நம்பிக்கையுடன் பகவான் நம்மை இந்நிலையிலும் விடவே மாட்டார். ஒவ்வொரு சோதனைகளும் நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தினுடைய நலன் திருந்தி பகவானால் திருத்தி அமைக்கப்பட்டு தெளிவான ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்கின்ற தன்மையில் மட்டுமே பகவான் பல விஷயங்களை கொடுக்கின்றார். ஆனால் எப்பொழுதுமே கைவிடவே மாட்டார். எந்த அளவிற்கு நாம் வைராகியத்தோடு பொறுமையோடு நம்பிக்கையோடு சகிப்புத்தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையை கடக்கின்றோமோ, இடர்பாடுகளை சந்தித்து நாம் சகிப்புத்தன்மையோடு வாழ்கின்றோமோ, அந்த அளவிற்கு ஆழமாக பகவானுடைய இருப்பு நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும்
தங்கியிருக்கின்றது. நாம் கசப்பான ஒவ்வொரு தன்மையும் எதிர்கொண்டு எப்படியாவது வாழ்வேன் என்கின்ற வைராக்கியத்தை மேற்கொண்டு நாம் ஸ்ரத்தையோடு பூஜித்து பகவானுடைய ஒரு உறுதிமொழிகளை அருள்மொழிகளை மிக ஆழமாக கடைபிடித்து அவருடைய சொல் பேச்சையை கேட்டு நடந்து எது செய்தாலும் நல்லதற்கே என்கின்ற தன்மையில் அவர் போக்கில் நாம் சென்றால் கண்டிப்பாக பகவான் நம்மை கைவிடவே மாட்டார். பகவான் எப்படியாவது நம்மை காப்பாற்றுவார். எந்த துயரங்கள் வந்தாலும் அப்பொழுது பகவானுடைய நாமத்தை உச்சரித்து நீர் பார்க்க நான் சுமக்கின்றேன், என்னை கைவிடாதே என்கின்ற தன்மையில் பகவான் பார்க்க நாம் சுமக்கின்றோம். பகவான் பார்க்க ஒரு விஷயத்தை நாம் செய்கின்றோம். பகவானுடைய மடியில் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் நாம் எதிர்கொண்டு வாழ்கின்றோம் என்கின்ற தன்மையில் நீங்கள் வாழ்ந்தால் கண்டிப்பாக இறையாற்றல் நம்மை விட்டுவிடவே விடாது, தோற்க மாட்டீர்கள். தற்பொழுது தோற்பது போல் தெரியலாம், ஆனால் எதிர்காலத்தில் மிக சிறந்த உங்களுக்கு நீங்களே பிறர் போற்ற வாழாவிட்டாலும் உங்களுக்கு நீங்களே உயர்தன்மை பெற்ற உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சிறக்க ஊர் மெச்ச ஊர் ஊர் புகழ வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாமல் உங்களுடைய சந்ததியினர் உங்களுடைய வம்சத்தினர் சிறக்க நீங்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தை அளித்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் ஒருவர் உயர்தன்மை பெற்றுவிட்டால் உங்களுக்கு கீழே இருக்கின்ற அனைவரும் உங்களை பார்த்து பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு உணர்ந்து இறைவனுடைய முழுமைத்தன்மையை புரிந்து அனைவரும் சிறப்பாக வாழ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதர்களாக மடைமாற்றம் செய்து கொண்டு பண்படுத்தி கொண்டு வாழத்தான் பகவான் தன்னுடைய பக்தர்களை மிக ஆழமாக சில விஷயங்களை உட்புகுத்தி தன் நிலையை அறிய செய்து தனக்குள் இருக்கின்ற இறைவனுடைய முழுமைத்தன்மையை உணர்ந்து மகிழ்ந்து அவன் பல பேருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற தமிழ்தான் பல விஷயங்களை போதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே எமது குழந்தைகளை அனைவரும் மிக ஆழமான பகவானுடைய விஷயங்களை கேட்டு பின்பற்றிட முடியாது. ஆகவேதான் நாங்கள் யாரையுமே வற்புறுத்தவில்லை. யாராருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கின்றதோ எந்த விஷயத்தை எப்போது கேட்க வேண்டுமோ அவ்வாறாக கேட்க வைக்கின்றார். ஆகவே பகவானுடைய சமூகத்தில் அனைத்தும் அவருடைய அனுகிரகமின்றி ஏதும் நடந்துவிட முடியாது. பகவான் கூறுகின்றார், பசியால் வாடும் எந்த உயிர்களுக்கும் அன்னதானத்தை மேற்கொண்டால் உண்மையிலேயே அதை என்னுடைய வாயில் இடுகின்றீர் என்று அறிவீராக என்று கூறுகின்றார் சாய்சரீரத்தில். பாருங்கள், நீங்கள் தான தர்மத்தை மேற்கொள்ளுங்கள், பிறர் வாழ போற்றுங்கள், பிறருடைய கண்ணீரை கண்டு நீங்கள் வருந்தி உங்களுடைய கண்ணீர் அங்கே ஒரு துளி வருமானால் அங்கே உங்களுடைய கண்ணீரை திரைக்க நான் வருகின்றேன். பிறருக்காக வருந்துகின்ற போதிலும் கருணையோடு நீங்கள் வாழும் போதும் உங்களுக்கு கிடைத்த வஸ்துக்களை ஒரு சிறு துளி பிறருக்கு வழங்கும் போதும் நான் உங்களுடைய உள்ளத்திலும் நிறைந்து சகலத்தையும் வழங்குவேன் என்று கூறுகின்றார். எந்த உயிரானது தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாது, பரந்த மனப்பக்குவத்தோடு மனப்பான்மையோடு தன்னை சார்ந்த சக உயிர்களுக்காக வாழ்ந்து பிற வீரனுடைய துன்பத்தை கண்டு இவனுடைய மனம் லயித்து வலித்து அவர்களுக்காக அகண்ட பிரார்த்தனை மேற்கொள்கின்றானோ அங்கே யான் அவனுக்குள் நிலை பெற்று இருப்பேன், அவனுக்கு சேவகம் செய்வேன் என்று கூறுகின்றார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் வாழ்ந்து பிறரை வாட செய்கின்ற என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சேவகனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் கற்று பெற்று உணர்ந்த விஷயங்களை நமக்கு உள்ள சில திரவியங்களை பிறருக்கும் கொடுத்து அவர்கள் மனம் மகிழ செய்து அந்த மன மகிழ்வில் நாம் மகிழ்ந்து துன்பத்தை கண்டு நாம் இலகிய மனதுடன் முடிந்தள உதவிகளை செய்து முடியாவிட்டால் பிரார்த்தனைகளை மேற்கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் அங்கே நமக்கான அனைத்து விஷயங்களையும் பகவான் மேற்கொள்வார். இறை தானாக நமக்கு செய்யும். பிறருக்காக வருந்தி அழும்போது நம்முடைய துயரங்களை தீர்ப்பதற்காக பகவான் ஓடி வருகின்றார். நமது குழந்தைகளை அதற்கு மிகவும் பிடித்தமானது இது. யான் விதித்த கோட்பாடுகளோடு பிணைந்து கொண்டு வாழ்தல், பிற உயிர்களுக்காக வருந்தி அழுதல்,
தான தர்மங்களை செய்தல், கருணையோடு அரவணைத்தல், சக உயிர்களை வேதமறி நேசித்தல், இவ்வாறாக பரிந்து கொண்டு தன்னை சார்ந்த தான் கண்ட இகழ்வான விஷயங்களை எல்லாம் பகவானுடைய பாத கவனத்தில் ஒப்படைத்திவிட்டு பிரார்த்தித்தல், சக உயிர்களுக்காக பிரார்த்தித்தல், வேறுபாடின்றி எதிர்பார்ப்பில்லாத தான் மகிழ்ந்த அந்த கணத்தை மனதில் நிறுத்தி நம்மை போல பிறரும் வாழ வேண்டும், பிறரும் மகிழ்ந்து துயரங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழ வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பது போல தான் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் நாம் தான் பெற்ற அந்த ஆனந்தத்தை மகிழ்வை பிறரும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்கு இணங்க நாம் பிறருக்காக பிரார்த்தித்தால் கண்டிப்பாக அந்த இடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகள் நாம் கூறாமலேயே பகவான் நிறைவேற்றப்படுகின்றது. எமது குழந்தைகளே, இதை சத்தியத்தன்மையாக எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்விடத்தில் தன் பக்தன் தனக்காக வாழாமல் தனக்காக வாழ வேண்டும், இருப்பினும் நாம் மட்டும் வாழ்ந்தால் போக போதாது. சக உயிர்களை நேசித்து அவர்களுக்காக இறையிடம் யாசித்து கையேந்தி எம்மை வாழ வைத்தீர், எம்மை போல் அவர்களை வாழ வைக்க வேண்டும். குருநாதரே, இறையே, அவர்கள் கடினமான சூழலை எதிர்கொண்டு வாழ்வில் தோற்றுக்கொண்டு இருக்கிறார்களே, தயவு செய்து அவர்களை பார், வழிகளை பார் என்று நான் கேட்பேன். இந்த மனிதனத்திற்காக பல மணி நேரம் மன்றாடி இருக்கின்றேன். எமது குழந்தைகளை கண்டிப்பாக இனிவரும் காலத்தில் இறையாளன் வழிகளை பார்ப்பான், நல்லவர்கள் வாழ்வார்கள். நேற்றைய ஆடியோவில் கூறியிருந்தேன், சத்தியம் உண்மை நேர்மை ஜெயிக்கும் ஒரு பொற்காலம் வர இருக்கின்றது. இறை புரட்சி ஆரம்பமாக போகின்றது. உண்மைத்தன்மை, உண்மை உண்மையாளன், நேர்மையாளன், சத்தியன் வெற்றி பெறுவான். ஆகவே மிக உயர்ந்த ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், கண்டிப்பாக அது நடக்கும் எமது குழந்தைகளே. ஆகவே நீங்கள் அனைவரும், நீங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நீங்கள் அறிந்து உணர்ந்த நல்ல விஷயங்களை பிறருக்கும் எடுத்து கூறி அவர்களையும் வாழ வைத்து அவர்களுடைய வாழ்விலும் ஒரு ஒளியை ஏற்றினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் மீண்டும் மீண்டும் உயர்ந்த ஒரு தன்மையை பெறக்கூடிய நிலையை பகவான் அளிப்பார். ஆக எமது குழந்தைகளை, ஒன்றை மட்டும் கேளுங்கள், ஒரு சத்குருவினுடைய தரிசனத்தால் நாம் அனைவரும் தூயவர் ஆகிவிடுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இவ்வுலகில் எங்கும் எதுவும் யாருக்கும் அனைவருக்கும் கிடைக்க இறைவன் வழங்கியிருக்கின்றான், கிடைக்கும். ஆனால் ஒரு சத்புருஷனுடைய தரிசனம் கிடைப்பது மிகமே கடினமாக இருக்கின்றது. ஒரு உயர்குரு கிடைப்பது என்பது இந்த மாயை கலந்த மனித உலகத்தில் மிக மிக கடினம். அப்பேற்பட்ட இந்த மனித மாயை அராஜக களத்தில் பகவான் போன்ற ஒரு உயர்ந்த நல்ல குரு கிடைப்பது என்பது பூர்வ புண்ணிய பலம் பெற்றால் மட்டுமே பகவான் கிடைத்திருக்கின்றார். ஆகவே கிடைத்த இந்த ரத்தினத்தை கோட்டை விட்டு விடாதீர்கள், மிக ஆழமாக பிடித்து இறுக்கிக் கொள்ளுங்கள், உள்ளத்தில் உருவேற்றிக் கொள்ளுங்கள். சிவமூலன், தத்தாத்திரேய சிவரூபம், அனுமனுடைய அவதார புருஷர், ஆகவே பல பல உயரிய பேராற்றலை தன்னகத்தை கொண்டு தனக்குள் அடக்கி மனிதகத்திற்காக மிக ஆழமாக உருவேற்றி கொண்டு அனைத்தையும் அவர் கவனித்து வழங்கக்கூடிய உயர் ஆற்றல் ஷிரடி பகவான். ஆகவே அப்படிப்பட்ட சத்குருவினுடைய தரிசனமும் அவரனுடைய பாத ஸ்பரிசமும் கிடைத்தால் எமது குழந்தைகள் நம்முள் இருக்கும் அரக்கனை போன்ற திய குணம் அகன்று சாந்த குணம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அப்பேற்பட்ட சத்குருவின் தரிசனத்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகன்று ஒரு சிறப்பான முழுமைத்தன்மை பெறக்கூடிய நிலையை நாம் பெறக்கூடிய சக்தியும் நம்மிடம் இருக்கின்றது. இதனை குரு சரித்திரத்தில் பகவான் மிக ஆழமாக கூறியிருக்கின்றார். ஆகவே மகத்தான பொக்கிஷம் நம் சத்குருவினுடைய பாதங்களாக இருக்கின்றது. நம் வாழ்க்கையில் பொக்கிஷம் எங்கே மறைந்திருக்கின்றது என்று நாம் தேடினால் அது குருவே என்று கூறுவேன். மகத்தான ஒரு மிக குருவை, மிக ஆழமான ஒரு குருவை அடைந்த பின்பும் அந்த புதையலை நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த புதையல் பூமிக்கு அடியிலோ வானத்திலிருந்து பொழிய வேண்டிய மழையாகவோ அல்ல. எமது குழந்தைகளை, நம்மிடம் இருப்பது போக அதை மீறி வேறு எதையோ கொடுக்க குரு நம்மை அழைத்திருக்கின்றார் என்ற அந்த புரிதல், அதாவது அவர் கொடுத்த பொக்கிஷ புதையலை வஸ்துக்களை நமக்கு போக மீதி உள்ளதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை பெற்று
அவ்வாறாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுறுதியான தன்மை உணர்கின்ற கணத்தில்தான் அந்த பொக்கிஷமானது குருவினுடைய பாதங்களுக்கு கீழே மறைந்திருக்கின்றது என்பது நமக்கு புலப்பட ஆரம்பிக்கின்றது. நம்முடைய ஒட்டுமொத்த சிந்தையும் அதில் கூர்ந்து நிலைத்திருக்கும் பொழுதுதான் குருவின் பாதம் மட்டுமே பொக்கிஷமாக நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்றது என்பது குழந்தைகளாகவே. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் பெற்ற இன்பத்தை உயர்ந்த ஒரு நிலையை நம்மை விட தாழ்ந்த ஒரு சக உயிர்களுக்கு நிலைக்க அவர்களுக்கும் கிடைக்க நாம் பெற்ற இன்பத்தை ஆனந்தமான ஒரு தன்மையை மற்ற உயிர்களும் பெற வேண்டும். அதற்காக பிரார்த்தித்து பகவான் கொடுத்த சகல சௌபாக்கியத்தில் ஒரு துளி பிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை பெறும்பொழுதுதான் பகவானுடைய அந்த முழுமையான ஆற்றல் பொக்கிஷமாக நம்முடைய அகம் புற கண்களுக்கு புறப்படுகின்றது. ஆகவே உள்ளத்தில் உருவேற்றி கொண்டு அவர் நமக்காக சேவை செய்ய முற்படுகின்றார். எப்பொழுது என்றால் நாம் பிறருக்காக சக உயிர்களோடு பிணைந்திருக்கிற நிலையை பார்த்து அவர் மகிழ வேண்டும். அடாடடா, நம் குழந்தை இவ்வாறாக இணக்கமாக இருக்கின்றானே, நம் குழந்தை இவ்வாறாக நாம் கொடுத்த விஷயத்தை அவன் மட்டும் அனுபவிக்காமல் சக உயிர்களுக்கு கொடுத்து மகிழ்கின்றானே, தன்னை சார்ந்த உயிர்களுக்காக அவன் பார்த்துக்கின்றானே என்று அவர் பார்த்து பிரமிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கின்றானே, தான் மட்டும் வாழாமல் பிறரையும் வாழ வைக்கின்றானே, தான் அறிந்த உணர்ந்த நல்ல விஷயங்களை பிறருக்கும் எடுத்துக்கூறி அவர்களையும் வாழ வைக்கின்றானே என்பது போல் அவர் நம்முடைய செயல்களை, நன்னடத்தைகளை, நாம் பேசுகின்ற வார்த்தைகளை, பிரார்த்திக்கின்ற முழுமைத்தன்மையை பார்த்து அகண்ட பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். குழந்தைகளை தினமும் நாம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை விட நம்மை சார்ந்த நம் குழந்தைகளை போன்ற மற்ற குழந்தைகளும் வாழ வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். அனாதை குழந்தைகள், தெருவோர சிறுவர்கள், முதியவர்கள், நோயுடையால் பாதிக்கப்பட்ட மனித உயிர்கள் இவ்வாறு இந்த மனிதகத்தில் தாழ்ந்த ஆதரவற்ற மனித உயிர்களுக்காக நாம் பிரார்த்தித்து நம்மை விட தாழ்ந்த ஒரு நிலையைக்கென நாம் வருந்த வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு கிடைத்த மேன்மையான ஒரு தன்மையை பார்த்து நன்றி கூறி மன நிறைவோடு நம்மை விட கீழே உள்ள எத்தனையோ பேர் இதுவும் கிடைக்காமல் இருக்கிறார்கள் என்கின்ற தன்மையை ஒப்பிட்டு என்றைக்குமே நமக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட்டு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே எத்தனையோ பேர் இந்த விஷயம் கூட இல்லாமல் இருக்கிறார்களே என்கின்ற அந்த முழுமைத்தன்மை உணர்ந்து நாம் இறை கொடுத்த அனைத்து வஸ்துகளுக்கும் நன்றி கூற வேண்டும். நமக்கு உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்கு இருப்பிடம், இரண்டு குழந்தைகள், நம்முடைய அங்கம் மிக ஆழமாக அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றது. கால், கை, கண்கள், மூக்கு, வாய் மிக மிக கனகசிதமாக அவன் அமைத்திருக்கின்றான். ஒன்று மாற்றி அமைந்தால் என்ன ஆகும் என்ற குழந்தைகளை, எனது குழந்தைகளை ஒன்று ஒரு சிறு ஒரு கணத்தில் அவன் தன்னை மறந்து நம்மை மாற்றி அமைத்திருந்தால் நாம் என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். அவனுடைய கவனக்குறைவு, சற்று அவன் கவனக்குறைவால் இந்த படைப்பின் நோக்கத்தை மாற்றியிருந்தால் நாம் எவ்வாறு வாழ்ந்திருப்போம்? எமது குழந்தைகளை இவ்வாறாகத்தான் அவன் இருக்கின்றான். மிக மிக கவனமாக, நுணுக்கமாக அவனுடைய குழந்தைகளை அவன் படைத்திருக்கின்றான். சில மனிதர்களுக்கு சில மாற்றங்களை கொடுத்திருக்கின்றான். அது அவர்களுடைய கர்மவினை பதிவினால் அவன் மிக 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 ஆழமாகத்தான் அதனை அவன் வருந்திதான் படைத்திருப்பான். வேறு வழியே இல்லாமல் அவர்களுடைய செய்த வினைப்பயன் அவர்களை பாதித்து அங்கே வேறு எதிரும் ஈடுகட்ட முடியாமல் அந்த நிலையை கொடுத்திருக்கின்றான். ஒரு தாய் தன் குழந்தைகளை அவள் படைக்கும் பொழுது மிக மிக கவனத்தோடு படைத்திருப்பாள். ஆகவே அவ்வாறாக குறையின்றி படைத்த நம்முடைய ஆதி இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஒரு சிறு குறை இருந்தாலும் அது அவர்களுடைய தன்மையினால் மட்டுமே, ஆதி பேதம் மறுப்பதில்லை. நாம் செய்த வினைப்பதிவு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய, நம்முடைய உடல் சார்ந்த குறையினுடைய, குறைபாடுகளுடைய தன்மையாக இருக்கின்றது. ஆகவே மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம் படைத்தவனுக்கு.
மிக ஆழமாக படைத்திருக்கின்றான், குறையின்றி படைத்திருக்கின்றான். ஆகவே இவ்வாறாக என்னை இவ்வளவு கனகச்சிதமாக எந்த குறையுமின்றி என்னை படைத்திருக்கின்றாய், சக்தியை கொடுத்திருக்கின்றாய் என்பது போல உங்களுக்கு கிடைத்த அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு கீழே யாரெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறார்களோ, வருந்தி வாழ்க்கையில் வாழ்கின்றார்களோ, உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை கிடைக்காத ஒரு தன்மையை பார்த்து நீங்கள் மகிழ்ந்து பாருங்கள். நமக்கு கிடைத்திருக்கின்றது, இது கிடைக்காமல் போனால் எவ்வாறு இருக்கும்? கிடைத்த ஒன்றை பார்த்து கிடைக்காத ஒன்று தன்மையை அங்கே நிலைநிறுத்தி உங்களை அங்கே இருத்தி பாருங்கள். இது இல்லாமல் போனால் என்ன என்னவாக ஆகியிருப்போம்? ஆகவே கிடைத்திருக்கின்ற அனைத்து விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு சந்தோஷமாக அதில் எப்படி மிக சிறப்பாக வாழ்வோம் என்கின்ற தன்மையில் வாழ்ந்து பார்த்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறக்கும். கிடைத்தது இப்போது கிடைத்திருக்கின்றது, கிடைக்காமல் போனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்து விஷயங்களும் நமக்கு கிடைக்காமல் போனால் எவ்வாறு இருக்குமோ அந்த இடத்தில் உங்களை நிறுத்தி கொண்டு உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை பாருங்கள். ஆகவே கிடைத்திருக்கின்ற அனைத்திற்கும் அவன் படைத்திருக்கின்ற நம்முடைய படைப்பினுடைய முழுமைத்தன்மை உணர்ந்து நாம் நன்றி கூறி கொண்டே இருப்போம் அந்த குழந்தைகளை. ஆகவே எதெல்லாம் உங்களுக்கு அளித்திருக்கின்றனோ அதை இல்லை என்றால் நாம் எவ்வாறு இருந்திருப்போம்? நமக்கு கீழே எத்தனையோ பேர் அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் இல்லை என்றால், இல்லாத ஒருவர் ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு மனநிறைவோடு அவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த நிலை பிறருக்கு கொடுக்காத போது அவர்கள் என்ன தன்மை பெற்றிருப்பார்கள், எவ்வாறு வாழ்வார்கள் என்பது போல நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நீங்கள் ஞானியாகி விடுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் இவ்வாறாகத்தான் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கிடைத்த ஒன்று கிடைக்காமல் போனால் என்னவாக இருக்கும்? கிடைத்த ஒன்று மாறி வேற ஒருவருக்கு கொடுத்துவிட்டால் என்னவாக இருக்கும்? இவ்வாறாக கிடைத்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நன்றி கூறி கொண்டே இருங்கள். மிக மிக அற்புதமான இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆன்மீகம் என்பது மனநிறைவோடு இம்மை மறுமை சுழற்சிகளை கடந்து நாம் ஆத்ம மறுமலர்ச்சி அடையக்கூடிய தன்மை தான் ஆன்மீகம் போதிக்கின்றது. மிக சிறப்பாக வாழ வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும். கொடுத்திருக்கிற அனைத்துக்கும் நன்றி கூறி மனம் மகிழ்ந்து நிறைவோடு வாழ வேண்டும். நாம் கொடுத்த அனைத்திற்கும் அவன் கொடுக்காமல் விட்டால் அவ்வாறாக நம்மை விட வறியவர்கள் எளியவர்கள் நமக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாம் அங்கு கிடைக்காமல் இருக்கின்றது. அதனை ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு கணம் நீங்கள் ஆடி போய் விடுவீர்கள். கிடைத்திருக்க ஒவ்வொன்று பகவான் சுற்றி கிரமத்துக் கொண்டு இருக்கின்ற உனக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு கணத்தில் ஒரு பொருள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு சூன்யமாக தெரிகின்றது. ஆகவே அந்த பொருள் ஒருத்தருக்கு கிடைக்காமல் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் வாடி வருந்தி வாழ்கின்றார்கள். ஆகவே கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆழமான உயர்தன்மைக்கும் பொருள்களுக்கும் உங்களுடைய உயர் குணங்களுக்கு நன்றி கூறி கொண்டே இருங்கள். ஆகவே உங்களுக்கு கிடைத்த அனைத்து மறும்பெரும் பொக்கிஷமான வாழ்க்கைக்கும் பகவான் அளித்த உங்களுடைய மிண்டத்திற்கும் குறையின்றி படைத்திருக்கிறான் நம்மை மிக ஆழமாக இந்த மிண்டத்தை. ஆகவே இந்த படைப்பினுடைய நோக்கத்தை முழுமையாக உணர்ந்து படைத்தவனை போற்ற நாம் கற்றுக்கொள்வோம். எமது குழந்தைகளை இந்த படைப்பில் குறையிருந்தால் அவன் சிறு கவனமின்றி பிழை செய்திருந்தால் நாம் என்ன என்னவாக ஆகியிருப்போம்? எமது குழந்தைகளை சற்று உணர்ந்து பாருங்கள். ஆகவே கிடைத்த ஒன்று பிறகு கிடைக்காமல் போகின்றது. அதில் அவன் நம்முடைய வினையை பொறுத்து அவன் கிடைக்காமல் செய்துவிட்டு சற்று ஏமாற்றம் அடைய வைக்கின்றான். அந்த ஏமாற்றமானது தனிப்பட்ட மனிதனுடைய வினைகளை பொறுத்து அமைந்திருக்கின்றது. ஆகவே அவன் வேதம் மறுப்பதில்லை யாருக்கும். எமது குழந்தைகளை அவன் யாருக்குமே வேதம் மறுப்பதில்லை. அவன் தாய் சக்தி. நாம் செய்த வினைப்பதின்படி அவன் அவனுடைய கடமை மிக சிறப்பாக ஆற்றிருக்கின்றான். ஆகவே கிடைத்த ஒன்று கிடைக்காமல் போனால் எவ்வாறு இருக்குமோ அந்த இடத்தில் உங்களை மாற்றி அமைத்து அதற்காக நன்றி கூறி நமக்கு வழங்கின அனைத்து விஷயங்களையும் சிறு அளவு பிறருக்கு கொடுத்து அவர்களுக்காக பிரார்த்தித்து பிறரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த தன்மையில் உங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்ந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய முழு ஆசையும் பெற்று சந்தோஷமான உயர்த்தன்மையை பெற்று நீங்கள் வாழ முடியும். ஆகவே கிடைத்தவற்றுக்கு நன்றி கூறுங்கள். கிடைக்காத தன்மையில் பலர் இன்று மிக மிக வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய இடத்தில் நீங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு கிடைத்த அனைத்து வஸ்துகளுக்கும் நன்றி கூறி கொண்டே இருங்கள். ஆகவே மனநிறைவோடு வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள்,
சந்தோஷமாக வாழ்வேன் என்று வைராக்கியத்தோடு கூறிக்கொள்ளுங்கள். அப்படி கூறிக்கொண்டால் மனநிறைவோடு வாழ்கின்றேன், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த முழுமைத்தன்மையை நீங்கள் ஏற்று உணர்ந்து நன்றி கூறிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அதற்கேற்ற போல உங்கள் வாழ்க்கை சீரமைக்கப்பட்டு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வந்தடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நேர்மறையான வாக்கியங்களை கூறிக்கொண்டே இருங்கள். நோய்களை கூட நீங்கள் புலப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு வருகின்ற அனைத்து கொடிய வியாதிகளை கூட நீங்கள் கண்டிப்பாக மீள்வேன், எனக்கு எதுவுமே கிடையாது, இறைவன் மாற்றுவான் என்கின்ற அந்த நேர்மறையான சக்திவிட்டப்பட்ட வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருங்கள். எப்பொழுதுமே அனைத்தும் சந்தோஷமாக இருக்கின்றது, அனைத்து விஷயங்களும் நன்றாக நடக்கின்றது, எனக்கு எதுவுமே இல்லை, நான் வாழ்க்கையில் வாழ்வேன், என் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் என்கின்ற நேர்மறையான வாக்கியங்களை கூறிக்கொண்டே இருங்கள். அந்த நேர்மறை சக்தியே மீண்டும் மீண்டும் உங்களுடைய எண்ணங்களில் பதிந்து மனதில் பதிந்து உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை எதிரொலியாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தன்மை எடுத்துரைக்கக்கூடிய வலியுறுத்தக்கூடிய வரவழைக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. ஆகவே எமது குழந்தைகளை பகவான் கூறிய அனைத்து உபதேச முறைகளுக்கு நன்றி கூறுவோம். சாயை பணிவோம். அன்று சராசரமெங்கும் சாந்தி நிலவன் அனைவர் உறுதுணையாக இருப்போம். வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். நன்றி, வணக்கம். சா